சிஎஸ்கே அணியில் புதிய பொறுப்பில் இணையும் சுரேஷ் ரெய்னா. ஐபிஎல் 2022 வருடத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்காக களமிறங்கும் நம்ம சின்னத்தல நண்பனுக்காக தல தோனி செய்த செயல், அது என்ன தகவல்னு பார்க்கறதுக்கு முன்பு, நேற்று வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடியிருந்தது. அதை பற்றிய ஹைலைட்டான விஷயங்களை பார்ப்போம் வாங்க. நேற்று நடந்த முதல் T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி எளிதாக வீழ்த்தியிருந்தது. அதுவும் இந்த போட்டிதான் ரவி பிஸ்னாய்க்கு அறிமுக போட்டியாகும். அப்படி இருக்கும்போது களமிறங்கிய முதல் போட்டியிலேயே மேன் ஆஃப் த மேட்சையும் தட்டி சென்று சாதனை படைத்திருந்தார் ரவி பிஸ்னாய். மற்ற இந்திய பவுலர்களெல்லாம் ஓவருக்கு 8 ரன்கள் 10 ரன்கள் என வாரி வழங்க, ஆனால் ரவி பிஸ்னாயோ ஓவருக்கு வெறும் 3 ரன்கள் மட்டுமே கொடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன்களின் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். அதாவது காட்டடி அடிக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணியிடமே, அதுவும் T20யில் ஓவருக்கு வெறும் 3 ரன்கள் வீதம் கொடுப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. அதேபோல இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஓடியன் சுமித்தின் பந்து வீச்சில் 2 சிக்சர்கள் 2 பவுண்டரிகள் அடித்து பஞ்சாப் அணிக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார் ரோஹித் சர்மா. ஏனென்றால் நடந்து முடிந்த மெகா ஏலத்தில் இந்த ஓடியன் சுமித்தை தான் 6 கோடி கொடுத்து பஞ்சாப் அணி வாங்கியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இந்த போட்டியில் கடைசி பந்தில் சிக்சர் அடித்து இந்திய அணியின் வெற்றிக்கு உதவியதோடு பலரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்திருந்தார் தமிழக வீரர் வெங்கடேஷ் ஐயர். சரி, இப்போ நம்ம சிஎஸ்கே விஷயத்துக்கு போகலாம். நடந்து முடிந்த மெகா ஏலத்தில் நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவை நிராகரித்து சிஎஸ்கே ரசிகர்களின் வெறுப்பை சம்பாதித்தது சிஎஸ்கே அணி நிர்வாகம். மேலும் சிஎஸ்கே என்பதே ரசிகர்களின் கட்டமைப்பில் உருவானதுதான் என்று தல தோனியே பல மேடைகளில் கூறியிருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட ரசிகர்களுக்காக அவர்களின் வேண்டுகோளை ஏற்கும் விதமாக ரெய்னாவை சிஎஸ்கே அணிக்குள் எப்படி கொண்டு வரலாம் என்று யோசித்து வந்தாராம் தோனி. அதன் விளைவாக ஏலத்தில் விலை போகாததால் இனிமேல் சிஎஸ்கே அணியில் பிளேயராக சுரேஷ் ரெய்னா வர முடியுமா என்பது சந்தேகம்தான். ஆகையால் சிஎஸ்கேவின் மென்டராக ரெய்னாவை கொண்டு வர சிஎஸ்கே நிர்வாகத்திடம் பேசி வருகிறாராம் தோனி. அதற்கு நிர்வாகமும் பச்சை கொடி காட்டிவிட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் ஐபிஎல் அணிகளின் ஆலோசகராக ஐபிஎல் அணிகள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இணைத்து கொள்ள முடியும். அதன்படி பார்த்தால் சிஎஸ்கே மென்டராக இந்த வருடத்தில் சிஎஸ்கே அணிக்குள் ரெய்னா மீண்டும் இணைவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணிக்குள் மென்டராக ரெய்னா வந்தால் அதை சிஎஸ்கே ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.